धर्म संस्थापनத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி ஆட்டவளே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்து வருவது இந்த புராதன பாரத ஆதர்ச கல்வி முறை, அதுல வந்து 8வது பகுதி. அதுலயே வந்து உள்பகுதியாக மெகாலய கல்வி மூலமாக நம்முடைய பாரதிய கல்வி முறை எவ்வாறு அழிக்கப்பட்டது அந்த தொடர்ல 3வது பகுதியை நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்ப அந்த புராதன நம்முடைய பாரதிய கல்வி முறையை அழிப்பதில் வந்து அந்த மெகாலயனுடைய பங்கு என்ன அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துள்ளோம். அதோடு கூட மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அவர்களுடைய காலனிகள் இங்கு அமைக்கப்பட்டு அதன் மூலமாகவும் எப்படி அந்த மத பிரச்சாரம் மதமாற்றம் இவைகள் நடந்தன ஒவ்வொரு நாட்டு மிஷினரிகள் மூலமாகவும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு வந்து முதல்ல அந்த அடிப்படை அந்த ஐரோப்பாவில் என்ன நடந்தது அப்படியும் தெரிந்து கொள்ளலாம். அங்கே ஐரோப்பிய நாடுகளான அந்த இங்கிலாந்து போர்ச்சுகல் அதுக்கப்புறம் ஸ்பெயின் பிரான்ஸ் இந்த நாடுகளில் வந்து பார்த்தோன்னா பல்வேறு வகை சர்ச்சுகள் அவர்களுக்குள்ள விதவிதமான சர்ச்சுகள் இருந்தன. அவர்கள் வந்து தங்களுக்குள்ள யாருக்கு அதிகாரம் அதிக அளவு அப்படின்ற ஒரு அதிகார சண்டை அவர்களுக்குள்ள ஏற்பட்டு வந்தது. இதில் வந்து பார்த்தோன்னா அந்த பிரெசிபிடேரியன் சர்ச்சு புரொட்டஸ்டன்ட் சர்ச்சு அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலிக்கன் சர்ச் லுத்ரியன் சர்ச் இவர்களோடு கூட அதிக சக்தி வாய்ந்த அந்த கேத்தலிக் சர்ச் இவர்களுக்குள்ள அந்த தொடர்ந்து அந்த உள் சண்டை வந்து நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. அந்த அவர்கள் வந்து அந்த சர்ச் வந்து தங்களுடைய பதவி தங்களுடைய அதிகாரம் சக்தி பலம் அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்தார்கள்னா அந்த பதவி ஒன்று பதவி இன்னொன்று வந்து மதமாற்றம் இந்த இரண்டு விஷயங்களையும் வந்து கை கொண்டனர் அவர்கள். அதன் மூலமாக அவரவர்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தை அதிகரிக்க அவர்கள் வந்து பாடுபட்டனர். இப்போ பாரதத்துக்கு வந்து வியாபாரம் செய்ய வந்த அந்த ஆங்கிலேயர் அந்த சர்ச்சுகள் மூலமாகவும் அவர்களுடைய அந்த மத பிரச்சாரம் மத வியாபாரத்தையும் வந்து அவர்கள் ஆரம்பித்தனர். வெறும் வணிக வியாபாரத்திற்காக வந்தவர்கள் அந்த மத வியாபாரம் அந்த மதத்தையே வியாபாரமாக்கி அந்த அந்த முறையில் வந்து மதமாற்றம் செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் வந்து அந்த சர்ச் கொள்கைகளை மிகவும் பகிரங்கமாக ஆதரித்தனர். கல்வி முறையின் மூலமாக அந்த மத பிரச்சாரம் அதோட மதமாற்றம் இரண்டையும் வந்து அவர்கள் செய்தனர். இதற்கு வந்து இந்த லார்ட் மெக்காலே 1834 வருடத்தில் அந்த ஆங்கில கல்வி முறைக்கான ஒரு விதையை அவன் விதைத்தான். அப்படின்னா இந்த சர்ச் மிஷினரிகளினுடைய அந்த நடவடிக்கைகள் மூலமாக இது பெரிய ஒரு மரமாக விஷ மரமாகவே வளர்ந்துவது. அவர்கள் வந்து அதை எவ்வாறு செய்தார்கள் அந்த மிஷினரிகள் மூலமாக இது எப்படி அந்த அந்த ஆங்கில கல்வி முறையோடு கூட அந்த மதமாற்றம் மத பிரச்சாரம் இவையெல்லாம் எப்படி நடைபெற்றன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதில் வந்து முதலாவது வந்து பூர்வ கால மிஷினரிகளினுடைய முயற்சி. அதாவது அதில் வந்து பார்த்தோன்னா ஐரோப்பாவிலிருந்து பாரதம் வந்தவர்களில் வந்து முதலாமவர் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ். அந்த போர்ச்சுகல் ரோமன் கத்தலிக் சர்ச் அதை சார்ந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டது அந்த போர்ச்சுகல் சர்ச். அவர்கள் வந்து இரண்டு முக்கிய நோக்கங்கள், ஒன்று வந்து மத பிரச்சாரம் இன்னொன்று வியாபாரம். இந்த இரண்டு நோக்கங்களை கொண்டு அவர்கள் வந்து இங்கே நம்ம பாரதத்தில் வியாபாரத்திற்காக வந்தார்கள். தர்ம பிரச்சாரம் செய்வதற்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து பைபிள் பற்றிய ஞானம் அந்த பைபிள் பற்றிய ஒரு அறிவு அவர்களுக்கு தர வேண்டியது அவசியமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணார் 1542 வருடம் அந்த போர்ச்சுகலினுடைய ஒரு பாதிரி பிரான்சிஸ் ஜேவியர் அப்படின்றவன் வந்து பாரதம் வந்தான். அந்த தெருத்திருவாக சுற்றி அந்த அந்த பைபிள் இதுவை வந்து பரப்பதற்கு அவர்கள் மூலமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிறிஸ்துவ மதத்தை வந்து தழுவ வேண்டும் என்பதற்காக. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா அந்த போர்ச்சுகீயர்களால் அந்த இன்க்விசிஷன்ற பெயரில் ஒரு இனப்படுகொலை மகா பாதகங்கள் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய அட்டூழியங்கள் நடந்து வந்து அந்த இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட சித்திரவதைப்படுத்தப்பட்ட அந்த ஒன்றா கொன்று குவித்தனர் இல்லைன்னா மதமாற்றம் செய்தனர். அந்த போர்ச்சுகல் அரசின் உதவி கொண்டு அதோடு கூட அவர்கள் என்ன செய்தார்கள் பல பள்ளிகளை இன்றைக்கும் பார்த்தோன்னா நிறைய அந்த சென்ட் ஜேவியர் ஸ்கூல் அப்படின்ற பெயரில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்
இன்னும் அவனுடைய பெயரில் வந்து பல இடங்களில் பல மாநிலங்களில் இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த போர்ச்சுகல் அரசினுடைய 1575 முதல் 1580 வரை அவர்கள் என்ன செய்தார்கள்னா, பாம்பே அருகில் பாந்த்ரா மற்றும் கோவா அதோடு கூட மற்றும் சில இடங்களில் வந்து அவர்கள் இந்த பள்ளிகளை திறந்தார்கள். அங்கு என்ன கற்பிக்கப்பட்டதுன்னா, முக்கியமாக பைபிள், அப்புறம் லாட்டின் மொழி, அவந்த போர்ச்சுகீசிய ஒரு இலக்கணம், அப்புறம் தர்க்க சாஸ்திரம், போர்ச்சுகீய சங்கீதம், இவைகள் வந்து அந்த பள்ளிகளில் கற்றுத்தரப்பட்டன. இப்போ அடுத்தது வந்து பாரதத்திற்கு வந்த இன்னொரு பாதிரியார் வந்து ராபர்ட் டி நோபிலி அப்படின்றவர். அவர் வந்து 1605 வருடம் கோவா வந்தார். அதே சமயம் அந்த கோவாவில் ஃபாதர் தாமஸ் ஸ்டீவன்ஸ் அவர் வந்து ஒரு கிறிஸ்து புராணத்தை எழுத ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தான் ராபர்ட் டி நோபிலி வந்து 1606 ஆண்டு தமிழ்நாடு மதுரைக்கு வந்தார். வந்து தன்னையே வந்து தான் வந்து ஒரு ரோமானிய வெள்ளை பிராமணன் அப்படின்னு தன்னை தானே பிரகடனப்படுத்தி கொண்டார். அது வந்து ஒரு அவருக்கு தெரியும், அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எப்படி சொன்னால் அந்த அவர்களை வந்து அவர்கள் மனதை மாற்ற முடியும், மதத்தையும் மாற்ற முடியும் அப்படின்றதுனால ஒரு வேஷம் போட்டான். என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டான்? ஒரு காவி வஸ்திரம், அப்புறம் ஒரு பூனல், குடுமி, இவற்றை எல்லாத்தையும் வந்து வைத்து கொண்டார். அப்போ அந்த மாதிரி வைத்து கொண்டது, அதாவது இது வந்து இன்கல்ச்சரேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கும் அது வந்து பிரபல்யமாக இருக்கிறது, அந்த கலாச்சார ஊடுருவல். இதையெல்லாம் போட்டுக்கொண்டு சம்ஸ்கிருதம், தமிழ் இவற்றை கற்றுக்கொண்டார். அப்புறம் வந்து சர்ச்சை, அதோடு கூட இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு புரியணும், அவர்களோட அவர்களுக்கு புரிந்த மொழியில் நம்ம சொன்னாதான் வந்து அவர்களை மதமாற்றம் செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கத்தோட சர்ச்சை வந்து கோவில் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ப்ரீஸ்டை வந்து குரு அப்படின்னு சொன்னான். கிரேஸ், அவர்கள் வந்து அந்த கிரேஸ், கடவுளுடைய அருளை கிரேஸ் அப்படின்வார்கள், அதை வந்து பிரசாதம் அப்படின்னு மாற்றினான். அந்த பைபிளையே வந்து வேதம் அப்படின்னு கூற ஆரம்பித்தான். அந்த வழக்கம் தான் இன்றைக்கும் இருக்கு. வேதங்கள்னா நம்முடைய அந்த நான்கு நம்முடைய வேதங்களை தான் அந்த வேதங்கள்ன்ற பெயரே வந்து வந்தது. ஆனா இந்த கிறிஸ்துவ பாதிரிகள் வந்து அவர்களுடைய பைபிளை வந்து வேதம்னு சொல்றக்கூடிய பழக்கம், இந்த மாதிரியான ஒரு கலாச்சார ஊடுருவல் பண்ணி அந்த மதமாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு கூறி ஏமாற்று வேலை செய்து அங்குள்ள மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானான். போர்ச்சுகீஸ் பாதிரிகளே அந்த பாரதத்தில் வந்து அந்த சமயத்தில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் முதல்ல ஆரம்பித்தவர்கள். எதற்காக ஆரம்பித்தார்கள் அப்படின்னா, அந்த பைபிளை வந்து நம்முடைய அந்த பாரதிய அந்த அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்த்து அச்சடித்து அதை வந்து மக்களிடையே விநியோகிப்பது. அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து ஒரு விதத்தில் இந்த நவீன கல்வி முறையையும் வந்து அவர்கள் வந்து ஆரம்பித்தார்கள். அந்த இந்த கல்வி முறையின் மூலமாக இந்த ஒரு புத்தகத்தை, பைபிளை வந்து அச்சடித்து அந்தந்த பிராந்திய மொழியில் வந்து இலவசமாக விநியோகிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து இந்த மத பிரச்சாரத்தை வந்து செய்தனர். அடுத்து இன்னொரு ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா டச்சு. அவர்களுடைய முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பாவிலிருந்து பாரதம் வந்த இவர்களும் வந்து அந்த நெதர்லாண்ட் வாசிகள், டச் என்பவர்கள். அவர்கள் வந்து அதே மாதிரி மற்றவர்களை போல இங்கு வியாபாரம் செய்ய வந்தார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய பணியார்களின் குழந்தைகளுக்கு வந்து கல்வி கற்பிக்க வேண்டும் என்பதற்காக வந்து கல்வி சாலைகளை ஆரம்பித்தனர். அதில் வந்து சில பாரதிய குழந்தைகளையும் சேர்த்து கொண்டனர். ஆங்கிலேயருக்கு பிறகு வந்து அந்த டச்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஏற்பட்ட மோதலினால அவர்கள் வந்து பாரதத்தை விட்டு செல்ல வேண்டியிருந்தது. அப்போ அவர்கள் சென்று பின்பு அவர்கள் ஆரம்பித்த அந்த கல்வி கூடங்களும் மூடப்பட்டன. அடுத்து இன்னொரு ஐரோப்பிய நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். அந்த பிரான்ஸ் வாசிகளுடைய முயற்சி, அது வந்து 17ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் அந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்கள் வந்து தங்களுடைய வியாபார கேந்திரங்களை பாரதத்தில் வந்து சந்திரநகர், மாஹி, அப்புறம் எனாம், கரோக்கல் மற்றும் பாண்டிச்சேரி இந்த இடங்களில் வந்து அவர்கள் தங்களுடைய காலனிகளை ஸ்தாபித்தனர். இதில் பணிபுரியும் அந்த பிரெஞ்சு அதிகாரிகளின் குழந்தைகளுக்காக பிரெஞ்சு பள்ளிகள் ஆரம்பித்தனர். போர்ச்சுகீஸ் போன்று இவர்களும் ஸ்தானிய மொழியை கற்க ஏற்பாடு செய்தனர். இந்த பாடசாலைகளில் பாரதிய ஆசிரியர்களை நியமித்தார்கள். அந்த பாரதிய குழந்தைகளையும் அதில் சேர்த்து கொண்டார்கள். அந்த பள்ளிகளில் வந்து உணவு, ஆடைகள் மற்றும் புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. அந்த அதாவது பள்ளி வருவதற்கு அந்த பாரதிய குழந்தைகளையும் ஊக்கம் தர வேண்டும் என்பதற்காக இவையெல்லாம் கொடுக்கப்பட்டன.
19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் வந்து பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆங்கிலேயரிடம் தோற்று போனது. அதன் பிறகு அவர்கள் வந்து தங்களுடைய காலனிகளை காலி செய்து திரும்ப வேண்டியிருந்தது. அப்போ அந்த அவர்கள் நடத்தி வந்த அந்த பிரெஞ்சு காலனி ஸ்கூல்கள் அவற்றை எல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் அவர்கள் வந்து கைப்பற்றி கொண்டனர். அதே போல இன்னொரு நாடு எது அப்படின்னா டென்மார்க். அவர்களும் வந்து இந்த வியாபார நோக்கத்தோடு அந்த டென்மார்க் வியாபாரிகள் வந்து பாரதத்திற்கு வந்து இங்கு தென் பாரதத்தில் முக்கியமாக தரங்கம்பாடியிலும் வங்காளத்தில் வந்து கொல்கத்தா அருகில் வந்து செராம்பூர் அதாவது ஸ்ரீராம்பூர் அப்படின்ற இடத்திலும் அவர்கள் வந்து தங்களுடைய காலனிகளை அமைத்தனர். வியாபார கண்ணோட்டத்திலும் சரி ஒரு அரசாங்க கண்ணோட்டத்திலும் சரி இவர்களுடைய இந்த ஒரு நடவடிக்கைகள் வந்து தோல்வியை அடைந்தன. இதற்கு அதிக மகத்துவம் வந்து ஏற்படவில்லை. காலப்போக்கில் இரண்டு மிஷினரி கல்வியின் முக்கிய இதுவே வந்து அந்த மிஷினரி கல்வியினுடைய முக்கிய கேந்திரங்களாகவும் மாறிவிட்டன. இவ்விரு இடங்களிலும் அந்த ஜெர்மன் மிஷினரிகள் கல்வி காரியங்களை மேற்கொண்டனர். அதாவது என்ன பண்ணார்கள், பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்த்தனர். தமிழ் மொழி இலக்கணம் மற்றும் அகராதி அவற்றையும் வந்து உருவாக்கினார்கள். ஒரு அச்சகத்தை ஸ்தாபனம் செய்தார்கள். ஆசிரியர் பள்ளி ஒன்றையும் துவக்கினர். அதாவது என்ன மாதிரி கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆசிரியர் பள்ளி வங்காளத்தில் வந்து அந்த ஸ்ரீராம்பூர் அது வந்து பேப்டிஸ்ட் மிஷினரிகளின் முக்கிய கேந்திரம் ஆனது. அதனால் இதிலிருந்து ஒரு ஒரு பொதுவான நடவடிக்கைகள் எப்படி அவர்கள் வந்து இதை ஊடுருவினர் அப்படின்றது தெரிய வருது. அதாவது இங்கே பள்ளிகளை ஆரம்பிப்பது, பிரிண்டிங் ப்ரெஸ் ஏற்படுத்துவது, அதன் மூலமாக பைபிளை அச்சடிப்பது, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளில் அவையை வந்து மொழிபெயர்ப்பது, அதை இலவசமாக விநியோகிப்பது, பள்ளிகளில் அந்த குழந்தைகளை சேர்த்துக்கொண்டு அங்கே வந்து அந்த கல்வி கற்பதன் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய மொழியை சொல்லிக் கொடுத்து அதோடு கூட அந்த பைபிள் கல்வியையும் கற்க வைப்பது, அதன் மூலமாக சிறிது சிறிதாக அந்த மத பிரச்சாரம் மதமாற்றம் இவற்றில் ஈடுபடுவது, இது போன்ற ஒரு அந்த பொதுவான இது எல்லா ஐரோப்பிய நாடுகள் காலனிகள் அவர்கள் வந்து அதை செய்து வந்தனர். இப்போ இங்கிலாந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதனுடைய ஆரம்ப கல்வி காரியங்கள் அது வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 1600 வந்து அந்த இங்கிலாந்தினுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ மற்ற ஐரோப்பிய கம்பெனிகளைப் போலவே இதுவும் வந்து பாரதத்தில் வந்து தங்களுடைய கேந்திரங்களை முதலில் வந்து அவர்கள் உருவாக்கினார்கள். அதில் வந்து பல ஆங்கில வியாபாரிகள் மற்றும் அந்த கம்பெனி பணியாளர்கள் அவர்கள் வந்து இங்கே வந்து பாரதத்தில் வந்து தங்க ஆரம்பித்தனர். அவர்களுடைய அந்த மத தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த மத பாதிரியார்கள் அவர்களும் வந்து இங்கு வரவழைக்கப்பட்டனர். அந்த ஆங்கில பணியாளர்களின் மத தேவையை பூர்த்தி செய்வதோடு கூட பாரதிய பணியாளர்கள் யார் வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து வேலைக்கு வைக்கப்படுகிறார்களோ அந்த பாரதியவாசிகளையும் மதம் மாற்ற ஆரம்பித்தனர். புதிதாக சேர்ந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் அந்த கம்பெனி பணியாளர்கள் அந்த அவர்களுடைய அந்த குழந்தைகளுக்காக சில பள்ளிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டன. 1698 இங்கிலாந்து அரச கம்பெனி தங்களுடைய ஒவ்வொரு தொழிற்சாலைக்கு அருகில் வந்து ஒரு அந்த பள்ளியை ஆரம்பிப்பது, அதோடு 500 இடையுள்ள கப்பலுக்கு ஒரு சாப்ளைன் ஒரு தர்மகுரு அவற்றை நியமனம் செய்வது, இது போன்ற விஷயங்களை செய்தனர். இதன் பிறகு அவர்கள் வந்து 1715 வந்து மெட்ராஸில், 1718 மும்பையில், 1731 கொல்கத்தா இந்த மூன்று இடங்களில் முக்கியமாக பள்ளிகளை நிறுவினார்கள். 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆன பிறகு கம்பெனி வந்து பாரதிய குழந்தைகளின் கல்வி பற்றியும் வந்து சிந்தனை செய்ய ஆரம்பித்தது. 1781 கொல்கத்தாவில் வந்து ஒரு மதரசா ஸ்தாபிக்கப்பட்டது. எதற்கு அப்படின்னா அங்கே வந்து அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அரேபிய ஃபார்சி மொழி கற்பிக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக வந்து அவர்கள் கற்க வேண்டும்னா அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சமயத்தில் வந்து பல தஸ்தாவேஜுகள் ஆவணங்கள் அவையெல்லாம் இருந்தன. அதை வந்து படித்து அந்த சட்ட ரீதியான கண்ணோட்டத்தோடு அவர்களுக்கு வந்து படித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு ஆங்கிலேயர்களுக்கு பணியாளர்கள் தேவைப்பட்டனர். அந்த பணியில் அமர்த்துவதற்காக அந்த முஸ்லிம் இளைஞர்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மதரசா வந்து அரேபிய மொழி பார்சிக மொழி அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தது. 1791 ஹிந்து இளைஞர்கள் வந்து கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக பனாரஸ் சம்ஸ்கிருத காலேஜ் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது.
அதில் வந்து சம்ஸ்கிருத மொழியோட கூட ஹிந்து விதி, சாகித்யம், தர்மம் ஆகியவும் வந்து கற்பிக்கப்பட்டன. கிறிஸ்துவ மிஷினியர்கள் வந்து பாரதத்தினுடைய பல பிரதேசங்களில் பள்ளிகளை ஆரம்பித்து பாரதிய குழந்தைகளுக்கு கல்வி கற்க ஆரம்பித்தனர். அவர்கள் வந்து பாரதம் முழுவதையும் வியாபித்து எல்லா இடங்கள்லையும் அந்த பள்ளிகளை ஆரம்பித்து அந்த பள்ளிகளே வந்து ஒரு மத பிரச்சார கேந்திரங்களாக அவர்களுக்கு வந்து மாறின. 1800 வந்து லார்ட் வெல்லஸ்லி என்பவர் அவர் வந்து கொல்கத்தாவில் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அதை வந்து திறந்தார். இதில் வந்து கம்பெனி அதிகாரிகளுக்கு பாரதிய மொழி மற்றும் பழக்க வழக்கங்கள் வந்து அதன் மூலமாக கற்றுத்தரப்பட்டன. கிறிஸ்துவ மதம் மற்றும் அந்த மேற்கத்திய கல்வியினுடைய சம்பந்தம் என்ன அப்படின்னு அதையும் தெரிந்து கொள்ளலாம். 1792 வந்து சார்ல்ஸ் கிராண்ட் அவர் வந்து இங்கிலாந்தில் வெளியிட்ட ஒரு நூல், அப்சர்வேஷன் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டி அமங் த ஏசியாட்டிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டார். அதில் வந்து பாரதத்தில் கிறிஸ்துவ மதம் மற்றும் மேற்கத்திய ஞானம் பிரச்சாரம் ஆவதற்கு பள்ளிகள் ஆரம்பிப்பது வந்து மிகவும் அவசியம் அப்படின்றத வந்து வலியுறுத்தி அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். பிரத்யட்சமாக பார்த்தோன்னா அந்த விஷயம் அந்த மாதிரி தான் அவர்கள் வந்து அதை செய்தார்கள் அப்படின்றதும் தெரிய வருகிறது. 1793 இங்கிலாந்து சட்டசபையில் வந்து கம்பெனி லைசன்ஸ் வந்து புதுப்பிக்க வேண்டிய பற்றின ஒரு சிந்தனை நடந்து கொண்டிருந்தது. அப்போ பிஷப் வில்பர் ஃபோர்ஸ் அப்படின்றவர் வந்து அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதில் வந்து அவர் வந்து ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த கம்பெனி டைரக்டர்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ஒரு அதிகாரம், அதாவது பாரதத்தில் கல்வி கற்பிக்க அந்த கல்வி அமைப்பை அமைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வழங்க வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் வந்து மிஷினரிகளை அங்கு கொண்டு சேர்த்து அந்த கல்வி முறையை அவர்கள் வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்தார். ஆனால் அந்த சமயத்தில் அதன் மூலமாக பெரிய விவாதம் சர்ச்சை நடந்தது. அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை என்றால் கூட அந்த சமயத்தில் வந்து அது மிகவும் ஒரு ஆழமான சிந்தனையாக உருவெடுத்தது. அதாவது அந்த பள்ளி அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக மிஷினரிகளை பாரதத்திற்கு வரவழைத்து அதன் மூலமாக அந்த மத பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அப்போ வந்து ஆழமாக வலுப்பெற்றது. 1813 சார்ட்டர் ஆக்ட் அது வந்து எப்படி அது வந்து செயல்படுத்தப்பட்டதுன்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் மூலமாக அதன் மூலமாக அந்த பாரதிய கல்வி முறை மீது ஒரு பெரிய தாக்கம் ஒரு பெரிய பாதிப்பு அதிலிருந்து ஏற்பட்டது. அதன் மூலம் அது வரைக்கும் வந்து பாரதத்திற்கு வந்து அந்த மத பிரச்சாரம் செய்வதற்கு மிஷினரிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னது அந்த தடையை வந்து முழுவதுமாக நீக்கிவிட்டது. அதன் பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து அதிக அளவு பாரதத்திற்கு வந்து பள்ளிகளை துவங்க ஆரம்பித்தனர். அதாவது இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 இது வந்து அதிக அளவில் ஆரம்பித்தது. பாரதத்தினுடைய முதல் அந்த ஜெனரல் பேப்டிஸ்ட் சொசைட்டி அதுதான் வந்து முதல்ல ஆரம்பித்தது. 1822 ஒடிசாவில் அவர்கள் வந்து தங்களுடைய காரியங்களை ஆரம்பித்தனர். இரண்டாவதாக பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டுலேயும் என்னென்ன மிஷினரிகள் எந்தெந்த இடத்துல வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய மத பிரச்சார காரியத்தை ஆரம்பித்தனர் அப்படின்றது. இரண்டாவது லண்டன் மிஷினரி சொசைட்டி அவர்கள் வந்து வங்காளத்திலும் அப்புறம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலையும் அவர்கள் வந்து தங்களுடைய கேந்திரங்களை ஆரம்பித்தனர். மூன்றாவதாக வந்தது யாரு அப்படின்னா சர்ச் மிஷினரி சொசைட்டி. அப்புறம் நாலாவது வெருலியன் மிஷன் அவர்கள் வந்து 1818 திருச்சிராப்பள்ளியை வந்து அவர்கள் ஆரம்பித்தனர். ஐந்தாவதாக வந்தவர்கள் வந்து ஸ்காட் மிஷினரி சொசைட்டி அவர்கள் வந்து 1822 ஆரம்பித்தனர். இவர்களுடைய நோக்கம் இவர்கள் அனைவருடைய நோக்கமும் என்ன அப்படின்னா அந்த சர்ச் மற்றும் கான்வென்ட் அவர்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அது வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் பல கான்வென்ட் பள்ளிகள் கான்வென்ட் அந்த காலேஜ் கல்லூரிகள் அவர்கள் பார்க்கும்போது அதற்குள்ளேயே அந்த சர்ச்சும் இருக்கும். அந்த சர்ச்சும் அந்த கான்வென்ட்டும் வந்து ஒருங்கிணைந்து ஏன்னா அவர்களுடைய நோக்கமே இதுதானே. அதனால அது வந்து முதல் நோக்கம். அடுத்தது வந்து அந்த கிறிஸ்துனுடைய அந்த காட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஈடாக அந்த பிராந்திய மொழி ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த 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 பிராந்திய மொழியில அவர்களுடைய மத பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த அவர்களுடைய அந்த மத அந்த வார்த்தைகளுக்கு ஈடான வார்த்தைகளை தமிழில் புகுத்தி
அப்போ இந்த தமிழ் வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அவர்களுக்கு வந்து அந்த கிறிஸ்தவ தெய்வம், கிறிஸ்தவ சம்மந்தமான மத சம்மந்தமான விஷயங்கள் தான் அவர்களுக்கு வந்து நினைவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதுவும் வந்து ஒரு நோக்கமாக இருந்தது. மூன்றாவதாக உள்ளூர் மக்களின் மனோபாவத்தை புரிந்து கொண்டு அதன்படி அந்த கிறிஸ்தவ பாடங்களை நடத்த வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான மனோபாவம் இருக்கும், அதற்கு ஏற்றாற் போல மெதுமெதுவாக அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற போல அப்படின்வாங்க. அந்த மாதிரி அந்த அவர்களுடைய அந்த பாடங்களை, கிறிஸ்தவ பாடங்களை அவர்களுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அது ஒரு நோக்கம். மூன்றாவது, நான்காவது, அதாவது முழு அந்த ஆதாரமான மூல நோக்கம் என்னன்னா மதம் மாற்றம் மட்டுமே. அதற்காக தான் இவ்வளவு விஷயங்களும். ஐந்தாவது, எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் சர்ச் ஒருங்கிணைப்பு கேந்திரங்கள், அதாவது மினிஸ்ட்ரீஸ் அப்படி அது வந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த நோக்கங்களுக்காக இவை இந்த இந்த மாதிரியான அந்த மிஷினரிகள் வந்து எல்லா இடங்களிலும் பாரதத்தில் பரவலாக அவர்கள் வந்து தங்களுடைய கேந்திரங்களை ஸ்தாபனம் செய்து அவர்களுடைய அந்த மத பிரச்சார விஷயங்களை ஆரம்பித்தனர். 1813 சார்ட்டர் ஆக்ட் மூலமாக பாரதிய கல்வித்துறையில் ஒரு தீவிர சர்ச்சை வந்து எழும்பியது. ஏனென்றால் அதில் வந்து பல வார்த்தைகள் வந்து தெளிவாக விளக்கப்படவில்லை. ஆக்ட் மூலமாக குர்த்தி வைக்கப்பட்ட அந்த பணம் எந்த வகையில் செலவழிக்கப்பட வேண்டும் அந்த ஒரு சிந்தனையும் அதில் வந்து ஒரு நிர்ணயமாகவில்லை. ஆக்டில் வந்து கல்வி கற்பதன் உத்தேசம் மட்டுமே வந்து எழுதப்பட்டிருந்தது. அதாவது என்னென்னா, முதலாவது அந்த கல்வி அமைப்பின் உத்தேசம் பற்றிய அந்த உணர்வு இருக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி வந்து எந்த மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அது வந்து தீர்மானம் செய்வது. மூன்றாவது, கல்வி ஸ்தாபனங்களை நிர்வகிக்கும் ஏஜென்சி அது வந்து யார் அப்படின்றத தீர்மானம் செய்வது. நான்காவது, சாதாரணமாக கல்வி பிரச்சாரத்தின் வழிமுறை என்னவாக இருக்கும், இது போன்ற விஷயங்களில் அந்த வந்து இந்த நான்கு கேள்விகள் மீதும் கம்பெனியினுடைய உயர் அதிகாரிகள் இடையே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. இந்த நான்கு விஷயங்களையும் நிர்ணயம் செய்வதில் இது சம்பந்தமாக மூன்று விதமான சிந்தனை ஓட்டம் அவர்களுக்கு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது வந்து சார்ல்ஸ் கிராண்ட், அவரும் அவருக்கு சம்பந்தமான ஆதரவாளர்கள், அவர்கள் என்ன கூறினார்கள், மேற்கத்திய ஞானத்தை வந்து அப்படியே அந்த பாரதிய மக்களுக்கு வழங்க வேண்டும்னா அதற்கு வந்து ஆங்கில கல்வி முறை தான் அவசியம், ஆங்கில மொழியின் மூலமாகத்தான் அதை அப்படியே அந்த பாரதிய மக்களுக்கு வழங்க முடியும் அப்படின்னு அவர்கள் வந்து சொன்னார்கள். இதற்கு வந்து ஆதரவாளர்கள் யாருன்னு, அந்த முக்கியமாக அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த பணியாளர்கள். லார்ட் மெக்காலே பாரதம் வந்த பிறகு இந்த சிந்தனை வந்து மேலும் வலுப்பெற்றது. அப்புறம் இரண்டாவது வகை சிந்தனை என்ன அப்படின்னா, மன்றோ மற்றும் அலன் ஃபிஸ்டன் அவர்களுடைய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, அந்த நவீன பாரதிய மொழிகளில் அது வந்து கற்பிக்கப்பட வேண்டும். அப்போதான் வந்து அவர்களுடைய அந்த மேற்கத்திய சிந்தனை, அந்த பிரச்சாரம் எல்லாம் வந்து அந்த பாரதிய மக்களுக்கு வந்து சென்று அடையும் அப்படின்றது அவர்களுடைய வாதம். மூன்றாவது, அந்த கம்பெனியில் வந்து பழைய பணியாட்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, சம்ஸ்கிருதம் மற்றும் அரேபிய மொழியில் வந்து கற்பிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த மேற்கத்திய ஞானம் அந்த பாரதிய மக்களை சென்று அடையும் அப்படின்றது அவர்களுடைய ஒரு கருத்து. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து இந்த கல்வி முறையில் வந்து அவருடைய பங்கு என்ன அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கு நம்ம வந்து அந்த குழந்தைகள் படிக்கிறது அவரை பற்றின ஒரு உயர்வான கருத்து ஒரு பக்கம் மட்டுமே அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது அந்த மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தவர், நம்முடைய அந்த பகுத்தறிவு இது கொள்கையை வந்து இது பண்ணார், பிரம்ம சமாஜத்தின் தலைவர் அப்படின்ற ஒரு பக்கம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுது. அவருடைய இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அது என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத மொழியில் கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற அந்த முறையை முழுவதுமாக எதிர்த்தவர் வந்து அந்த ராஜாராம் மோகன் ராய். அதாவது ஆங்கில கல்வி தான் வந்து கல்வி முறையாக இருக்க வேண்டும் என்பதை வந்து பெரிதும் ஆதரித்தார். அதாவது ஆங்கில ஆட்சியாளர்களோடு சேர்ந்து அவர்கள் பக்கம் சேர்ந்து ஆங்கில மொழியில் தான் வந்து கல்வி கற்பிக்கப்பட வேண்டும், சம்ஸ்கிருதத்தில் கூடாது அப்படின்றதில் உறுதியாக இருந்தார். இது வந்து இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். 1814 அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சம்ஸ்கிருதத்தின் மேன்மையை அவர்களே வந்து போற்றி புகழ்ந்தனர். அதாவது என்ன சொன்னார்கள், பாரதிய சாகித்யம் மற்றும் விஞ்ஞானத்தில் அந்த நீதி சாஸ்திரம், விதி, மருந்து, கணிதம், ஜோதிடம் ஆகிய அனைத்துமே உள்ளன,
அதனால் வந்து சம்ஸ்கிருத மொழி கல்வியை வந்து அதிக அளவு ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து அவர்கள் வந்து அந்த கருத்தை முன்வைத்தனர். இதனுடைய ஆதாரத்தில் தான் லார்ட் எம்ஹர்ஸ்ட் அப்படின்றவர் வந்து கொல்கத்தாவில் ஒரு சம்ஸ்கிருத கல்லூரியை வந்து அவர் நிறுவினார். ஆனால் சம்ஸ்கிருத மொழி கல்விக்கு எதிராக ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து குரல் கொடுத்தார். என்ன சொன்னார், அதாவது 11 டிசம்பர் 1823 வைஸ்ராய்க்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதி அனுப்பிச்சார். என்ன அனுப்பிச்சார், அதாவது அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு விருப்பமாக இருந்தால், அதாவது என்ன விருப்பம்னா இந்த தேசத்தை இருளில் மூழ்கடிக்க வேண்டும் என்ற விருப்பம் பிரிட்டிஷ் அரசுக்கு இருந்தால் அந்த சம்ஸ்கிருத மொழி கல்வியை அவர்கள் வந்து கற்பிக்கலாம். ஆனால் அந்த பாரதிய மக்களின் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசைப்பட்டால் அப்பொழுது அவர்கள் வந்து அந்த நவீனமான அந்த ஆங்கில வழி கல்வி முறையை தான் அவர்கள் வந்து கற்பிக்க வேண்டும். அதை பரிந்துரைத்து அவர் வந்து மிகப்பெரிய நீண்ட ஒரு கடிதம் வந்து எழுதினார். இதில் ஒரு வினோதம் என்னன்னா, அவர் வந்து பிறந்தது என்னவோ வங்காள பிராமண குலத்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் 1795 அவருக்கு வந்து அந்த பேப்டிஸ்ட் மிஷினரியினுடைய வில்லியம் கேரி ஒரே தெய்வம் கொள்கை அது வந்து மிகவும் பிடித்திருந்தது. அதை வந்து என்ன செய்தார், அவர் வந்து வேதாந்தத்தில் இது போன்ற ஒரு கொள்கை தான் அப்படின்ற ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்து அதனால தான் அதற்கு வேறான ஒரு பிரம்ம சமாஜம் என்ற ஒன்றை வந்து அவர் உருவாக்கினார் அப்படின்றது அந்த அவரை பற்றின ஒரு அவருடைய மறுபக்கத்தை காண்பிக்கக்கூடிய இந்த விஷயங்கள். அதனால் இது போன்று நம்முடைய அந்த பாரதிய நம்முடைய மேன்மை மிக்க அந்த கல்வி முறை, சம்ஸ்கிருதத்தை வந்து மூலமாக கொண்டிருந்த அந்த கல்வி முறை அனைத்துமே அழிந்ததற்கு படிப்படியாக வெவ்வேறான அந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த மிஷினரிகள் மற்றும் அந்த ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதோடு கூட நம் நாட்டினர்களில் வந்து அந்த ஆங்கிலேய ஒரு மதப்பற்றை வைத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களும் சேர்ந்து எவ்வாறாக இந்த மாதிரி நம்முடைய அந்த பாரதிய கல்வி முறையே மாற்றி அமைந்தது அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் பல உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஒரு சத்சங்கத்தை நமக்கு வந்து நாம் பங்கெடுத்து கொண்டதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நமஸ்காரம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.